அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாத்த படத்துடைய வசூல் குறித்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு, பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். தந்தி டிவிக்கு வந்து பிரத்யேகமாக பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க கேட்டிருக்காங்க அண்ணாத்த வசூல் பற்றி. அதுக்கு பதில் சொல்கிற நம்ம திருப்பூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாத்தங்கிறது மிகப்பெரிய ஒரு வசூல் செய்த திரைப்படம், எல்லாருக்குமே அந்த திரைப்படம் வந்து செம வசூல் செஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டர் ஓனருமே சரி, அண்ணாத்த படம் மூலமாக வந்து நல்ல லாபம் அடைஞ்சிருக்காங்க, எல்லாருமே மகிழ்ச்சி. இந்த கோவிட்னால ரொம்பவே சரி மோசமாக இருந்த பல தியேட்டர்களுக்கு அண்ணாத்த திரைப்படம் தான் வந்து உயிர் கொடுத்துருக்கு. இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி வந்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி அந்தளவுக்கு பெரிய வசூல் செஞ்சனால தான் இப்போ பல தியேட்டர் வந்து எழுந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருப்பார். இதிலே நமக்கு கிளியராக தெரியுது, 2021 ரிலீஸ் ஆன படங்களில் அண்ணாத்தங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் பல தியேட்டர்களுமே வந்து ட்வீட்ஸில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாத்த இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராம் முத்ராம் சினிமாஸ் அணைக்கே வந்து போட்டாங்க, அண்ணாத்த வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சூர் தான், நல்ல லாபம் கொடுத்த திரைப்படம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அன்றைக்கி வந்து போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தென்காசியில் உள்ள பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து போட்டாங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியாவில் இதுவரை ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அண்ணாத்த தான் அதிக வசூல் செஞ்ச திரைப்படம், இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா படங்களுடைய வசூல் ரெக்கார்டையும் அது வந்து முறியடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ திருநெல்வேலி கன்னியாகுமரியில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சோ, மாஸ்டர் ஆகட்டும் என்ன படமாக இருக்கட்டும், எல்லா படத்துடைய வசூல் ரெக்கார்டையும் அந்த திரைப்படம் அண்ணாத்த வந்து முறியடிச்சிட்டு இப்போ அண்ணாத்த தான் அதிகமாக வசூல் செஞ்ச திரைப்படமாக இருக்குங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. கொங்கு சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொங்கு ஏரியாவில் உள்ள தியேட்டர்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணாத்த வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு, அண்ணாத்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றி, சேம் அஸ் பி அண்ட் சி ஆடியன்ஸ் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அண்ணாத்த படத்துடைய ஒளிப்பதிவாளரான வெற்றி அவர்கள் அதை வந்து சொல்லியிருக்காரு, இன்னும் வந்து உண்மை இருக்குங்கிறத நான் வந்து நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து டேக் பண்ணி அவர் வந்து போட்டிருக்காரு, ரொம்ப நன்றி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேலே உள்ள அந்த வன்மத்தினால் பொய் பொய்யாக சொன்னாங்க, அண்ணா தப்படி இப்படி படம் ஒன்றுக்காவில் படம் நஷ்டம் படம் ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் ஆகட்டும் எல்லாருமே இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணாத்த மிகப்பெரிய வெற்றி படம் லாபம் சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது ஒரு ஒளிப்பதிவாளருக்கு என்னங்க தோணும், இன்னும் உண்மை உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே மனசில் வரும், அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு வெற்றி அவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பல தியேட்டர் ஓனர்களும் பல நபர்களும் அண்ணாத்த படத்துடைய உண்மையான வசூல் பற்றியும் அது லாபமாக எப்படிங்கிறத பற்றியும் வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வர தகவல் படி தமிழ்நாட்டில் 151 கோடியே 80 லட்சத்தை மேலே வந்து அண்ணாத்த திரைப்படம் வந்து கிராஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. சில பேர் வந்து பாகுபலி ரெக்கார்டை ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உலகம் முழுக்க அண்ணாத்த திரைப்படமானது 250 கோடியை வந்து தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு News18 போன்ற மிகப்பெரிய பத்திரிகையை வந்து போட்டிருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.